வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரமாதமாக இருப்பீங்க நம்புகிறேன். இப்போ ஒரு அழகான ஒரு பெண்ணின் கண்களை பாருங்கள் இந்த படத்தில், அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதை பற்றிய விஷயத்தை இப்போ நம்ம பேசுவோம். இது அந்த காலத்தில் ராஜாக்கள் காலத்தில் நடந்த கதை. ஒரு வயதான பெரியவரும் இந்த கண்களுக்கு சொந்தமான அந்த அழகான பெண்ணும் ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த வயதான பெரியவர் அந்த பொண்ணோட அப்பா பல காரணங்களுக்காக ஒருத்தர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பணம் வாங்கி அவரால் திருப்பி செலுத்த முடியல. அந்த காலத்திலேயே இந்த கந்து வட்டின்னு சொல்லக்கூடிய வட்டி வேறு ஏதோ ஒரு ரூபத்தில் இருந்திருக்கு. இப்படியே பல முறை வாங்கி வட்டி கட்டாமல் பெரும் தொகையாக மாறிடுச்சு. அவ்வளோ பெரிய தொகையை அவரால் கட்டவே முடியாது, அப்படி ஒரு சூழ்நிலை. அப்போ அடிக்கடி வந்து அவர் கேட்கும்போது இவர் தவணை சொல்லிகிட்டே இருக்காரு, ஒரு பைசா கூட கொடுத்த மாதிரி இல்லை, கொடுக்க முடியல, உண்மையாக தான். அப்போ கடைசி அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் இப்படியே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நான் ராஜா கிட்ட போய் முறையிட வேண்டியிருக்கும், ராஜா என்ன செய்வார்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிடுறாரு. என்ன தண்டனை ராஜா வாயிலேருந்து வரும்னு யாருக்கும் தெரியாது. அதனால் இவர் பயப்படுறார், ஐயோ ராஜாட்ட சொன்னால் என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பொண்ணுக்கு சுமாராக ஒரு 20 வயசு இருக்கும். சும்மா அழகுனா அழகு, அப்படி ஒரு அழகு. ஒரு நாள் அந்த பெரியவரும் அந்த பொண்ணும் அவங்க வீட்டு வாசலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த பணம் கொடுத்தாள் திடீர்னு அங்கே வந்துடுறாரு. சின்ன வீடாக இருந்தாலும் அந்த முன்புற வாசல்லாம் அழகாக இருக்குது. ஒரு சின்ன சின்ன கூழாங்கற்கள், கருப்பும் வெள்ளையுமாக கலந்த கூழாங்கற்கள்லாம் போட்டு ரொம்ப அழகாக இருக்குது அந்த வீடு. ஏழ்மையை தவிர அழகுக்கு பஞ்சமில்லை. இப்போ இந்த பணம் கொடுத்தவர் என்ன சொல்கிறாரு, இப்போ என்ன சொல்கிறீங்க, கொடுக்க முடியுமா முடியாதா, இல்லை நான் போய் ராஜாட்ட சொல்லட்டுமா? இவருக்கு பதில் இல்லை, மௌனமாக இருக்கார். அப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த பெண்ணை பார்க்குறாரு. இந்த பணம் கொடுத்தவர் வந்து அவருடைய மகளை பார்க்குறார். அவருடைய மகளை பார்த்த உடனே இவருடைய மனம் அப்படியே தலைகீழ மாறிடுது. பேசாமல் இந்த பணத்துக்கு பதிலாக இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா என்ன அப்படின்னு யோசிக்கிறார். நேரடியாக கேட்டால் சம்மதிக்க மாட்டார் உங்கள் அப்பா அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு ட்ரிக் பண்ணலாம் அப்படின்னு பண்ணுறாரு. என்ன பண்ணுறாருன்னா, சரி இப்போ உங்களால் பணம் கொடுக்க முடியல, வேண்டாம் விடுங்க, நீங்கள் கொடுக்கவே வேண்டாம், இப்போது நான் இந்த கருப்பு மற்றும் வெள்ளை ஒவ்வொரு கூழாங்களை எடுத்து என்னுடைய பையில் போட்டு ஒரு குலுக்கு குலுக்கி உங்ககிட்ட கொடுப்பேன். உங்கள் பொண்ணை ஒரு கல்லை எடுக்க சொல்லுங்கள், அதில் வெள்ளக்கல் வந்தால் நீங்கள் பொண்ணை எனக்கு தர வேண்டாம், பணத்தை எப்போ முடியுமோ அப்போ கொடுங்க, அதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஒருவேளை அந்த பொண்ணு கருப்பு கூழாங்கல்லை எடுத்து விட்டால் நீங்கள் அந்த பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், சம்மதமா அப்படிங்கிற. உங்கள் அப்பாவுக்கு இஷ்டம் இல்லை, ஆனால் வேறு வழியும் இல்லை, அதனால் சரிங்கிறார். அந்த பொண்ணு கொஞ்சம் கெட்டிக்கார பொண்ணு, ஏழ்மையில் இருந்தாலே பொதுவாக அறிவு ஷார்ப்பாக இருக்கும். சரி நீங்கள் சொல்கிறபடியே செய்யலாம் அப்படின்னு ஒத்துக்குது. இந்த பணம் கொடுத்தவர் என்ன பண்ணுறாரு, குனிஞ்சு வெள்ளைக்கல் ஒன்று கருப்பு கல் ஒன்று கூழாங்கல்ல எடுக்கிறதுக்கு பதிலாக ரெண்டையும் கருப்பு கல்லாக எடுத்துறாரு. அப்படியே எடுத்து யாருக்கும் தெரியாமல் அது போட்டுறாரு. ஆனால் இந்த பொண்ணு அதை கவனிச்சிருச்சு, எதை, இந்த ரெண்டு கல்லும் கருப்பு. இப்போ இந்த பொண்ணு எந்த கல்லை எடுத்தாலும் அவரை கல்யாணம் பண்ணியே ஆக வேண்டும். அந்த மாதிரி ஒரு எக்கட்டில் கொண்டாந்து அவர் நிறுத்துறாருனா, அந்த பொண்ணு அந்த பைக்குள்ளே கையை விட்டு ஒரு கல் எடுக்கிறார். எது எடுத்தாலும் கருப்பு தான் வரும். அதனால் என்ன பண்ணுறா, எடுத்து ஒரு பதட்டமாக எடுக்கிற மாதிரி ஒரு நடிப்பை நடித்து அந்த பைக்கு வெளியில் வரும்போது பதட்டத்தில் அது தவறி கீழே விழுந்துடுற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணிடுறேன். இப்போ உள்ளே இருக்க கல்லை பார்த்தா நான் எடுத்த கல் தெரிஞ்சிடும்ல அப்படின்னு சொல்கிறான். அரை மனசாக அந்த கல்லை எடுத்து பார்க்குறாங்க, அது கருப்பு தான் முதல்லே தெரியும். அப்போ இந்த கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. இது வந்து ஒரு கதை, அந்த காலத்து கதை, நடந்ததா புனையப்பட்டதா யாருக்கும் தெரியாது. இப்போ என்ன ஆச்சுன்னா, பொண்ணு கல்யாணம் பண்ண வேண்டாம், வாய்தா மறுபடியும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த ஆள் போயிடுறாரு. பெண்கள் ஆண்களை விட மட்டம், வீக்கர் செக்ஸு, அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது இப்படின்னு நம்ம பல விஷயங்களை அவங்க மேலே ஏற்றி திணிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா. அப்படிலாம் கிடையாது. பெண்கள் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் ஷார்ப்பாக தான் இருக்காங்க. அந்த காலத்தில் வாய்ப்புகள் கொடுக்காதனால யார் என்ன பண்ணாங்கன்னு தெரியல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விமானம் ஓட்டும் பைலட் முதல்
சாதாரணமாக கால் டாக்ஸி ஓட்டுற பெண்கள் வரை, ஆட்டோ ஓட்டுற பெண்கள் வரையும் எல்லாரும் பெண்களாக இருக்காங்க, சாமர்த்தியமாக பணி செய்கிறாங்க. அதை விட பியூட்டி நினைக்கிறீங்களா? காட்டுக்குள்ள ஒரு ரயில்வே கேட் இருக்கு, ஊரை விட்டு தள்ளி அதில் ஒரு பெண் அந்த கேட் கீப்பரை ஒர்க் பண்ணுறாங்க. வேலையில் பெரிய கஷ்டம்னு சொல்ல முடியாது, ஆனால் வேலையே கஷ்டம், புரியுதுங்களா? அந்த வேலை பணி நேரம், அந்த இடம், ஒரு அவசர ஆதரத்துக்கு ஒரு டீ வேணும்னா கிடைக்காது, அந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்காங்க. அதனால பெண்கள் நாட்டின் கண்கள், அழகான கண்கள் மட்டுமல்ல, அறிவான கண்கள், சமயோசித புத்தி உள்ள கண்கள், எல்லா பெண்களுக்கும் இந்த எபிசோட் சமர்ப்பணம். பெண்மையை போற்றுவோம், நமது நாடே பாரத மாதா அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம், சரிங்களா? அதனால் இதான் இன்னைக்கு விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். எல்லா பெண்களுக்கும் மீண்டும் ஒரு முறை என் மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் அன்பன் டி சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.